सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरंजे त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। मूषिकवाहन मोदकहस्त श्यामलकर्ण विलंबिरसूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். நிறையா நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் எல்லாரும் நோட் பண்ணிட்டு ஒவ்வொரு தகவல் நான் ஆன்மீக தகவல் புஸ்தகத்தை விட இவா நோட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க காமிச்சிருந்தாங்க. மும்பை, பெங்களூர், ஆந்திரப்பிரதேஷ், வெளிநாடுகளில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய இடங்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவா ஏராளமான பேர் இருக்கா. ஆன்மீக தகவலுக்கு பிரத்யேகமாக ஒருத்தருக்கு சொன்ன உடனே நம்ம இதில் குரூப் போடுறோமோ இல்லையோ அவங்க குரூப் போட்டு அதை அப்படியே நிறையா பேருக்கு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்துட்டேன்னா அந்த திருஷ்டிக்கு கருப்பு கண் திருஷ்டிகள் ரொம்ப விசேஷமாக, வெள்ளைக்கல் அதாவது அந்த பசுமாட்டனுடைய கண் போன்ற அந்த கல் அதுவும் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லது. இப்படி பூஜை செய்ய செய்ய நிறையா பேர் கேட்டாங்க, சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு தேவி மகாத்மிய பாராயணத்தை பற்றி சொல்கிறேன், சஷ்டி அன்னைக்கு சத்ரு சம்ஹார பூஜை, இதெல்லாம் லைஃப்பில் நமக்கு தோஷத்தை போக்குமா? உண்மையாக போக்கும். ஏன் எப்படி அப்படின்னா, நமக்காக பிரார்த்தனை பண்ணும்பொழுது இருக்கிற விஷயத்தை விட கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. அப்படி பிரார்த்தனை செய்யும்பொழுது அவ்வளோ நல்ல பலன்கள் கூடி வரும். அதனால தான் இன்றைக்கும் அதில் ஏராளமான பேர் பங்கெடுக்கிறாங்க, ஏராளமான பேர் பங்கெடுக்கிறாங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெய்லி காலையில் நம்ம வந்து சமையல் அறையை நம்ம வந்து தொடச்சு சமையல் அறையை க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சமைப்போம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கற்பூரத்தை வச்சு அழகாக ஏற்றிட்டு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சமையல் அறையில் கோலம் போட்டு தான் திடம் தொடங்குவா. காலையில் நைவேத்தியத்தை முதல்ல சுவாமிக்கு படைப்பான், பால் காய்ச்சணுன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுவான். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். காலையில் அந்த அடுப்பறைக்கு கோலம் போட்டு அன்னபூர்ணியை வேண்டிண்டு ஆரம்பிங்க பாருங்கள். அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லவி ஞான வைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேஹிம் நம பார்வதி. நம்பாலை வேண்டின்ட்டு ஆரம்பித்து பாருங்களேன் எப்படி இருக்கு, ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நேற்றைய கேள்வி அதற்குண்டான பதில், கௌமார வழிபாடு யாருக்குண்டானது அப்படின்னு கேட்டிருந்தேன். முருகப்பெருமான். முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டும் பொழுது முருகனுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான வழிபாடு கௌமார வழிபாடு. முருகனை வழிபடுறதுக்குண்டான முறைக்கு பேர் கௌமாரம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னன்னு பார்த்துட்டேன்னா, என் கணிதத்தில் ஒவ்வொரு கிரகங்கத்துக்கும் ஒவ்வொரு எண் இருக்கு. அப்படி சந்திர பகவானுக்கு என்ன எண், கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு தடவை ஒரு ரொம்ப கோபம் கொண்ட ஒரு மனிதர், இந்த கோபம் கொண்ட ஒரு மனிதர் எப்பவுமே அகம்பாவத்தில் நிறைய பேசின்னு இருப்பார், நிறைய கோபப்பட்டுட்டே இருப்பார். சரி, அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறாராம், இவருக்கு ரொம்ப கோபம் அதிகம், ரொம்ப இது அதிகம், யார் எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார், இவர் அப்பேற்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொன்னாராம். அப்போது சரி, அவர்கிட்ட போய் எப்படியாவது இந்த கோபத்தை கம்மி பண்ணுறதும் அவர் வந்து தன்னுடைய அந்த கர்வ நிலையிலேருந்து இறங்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் போய் ஒரு சுவாமிஜிகிட்ட சொல்கிறாராம், சுவாமி சுவாமி இப்படி இருக்காரே என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், சரி நான் வந்து
உங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்னார். ஊருக்கு வந்தாராம். ஊருக்கு வந்த உடனே நேராக அவர்கிட்ட வர்றார். ஐயா, இந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்க வர்றார். அட்ரஸ் தெரியுமான்னு கேட்ட உடனே சட்டின் இவரை பார்க்குறார். இவரை பார்த்துட்டு, ஐயா உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஊருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க என்னை பற்றி அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவர் சொல்கிறாரா, அந்த சுவாமிஜி சொன்னாராம், நீங்கள் ரொம்ப வள்ளல் பெருமான், ரொம்ப நல்லவர், தயால குணமுடையவர், எல்லாத்தையும் அன்பாக பார்த்துப்பேல், அரவணைப்பேல், நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா உடனே செஞ்சே ஆவேல், அப்பேற்பட்ட அற்புதமான மாமனிதர், நீங்கள் கேள்விப்பட்ட உங்களை மனதார நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இவர் ஒன்று நம்ம அப்படியெல்லாம் இல்லையே, எல்லாத்தையும் மிரட்டுவோம் துட்டுவோம், என்னடா அது இப்படி சொல்லின்னு இருக்காருன்னு சொன்னோடனே, சரி எதுக்கும் பெருமிதம் பண்ணலான்னு கொஞ்ச நேரம் இன்னும் அவரை 16 புகழ்ந்து பேசினாராம். பேசினவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். கடைசியில் அந்த நபர், உங்களை பற்றி தான் நான் நிறையா கேள்விப்பட்டேன், உங்கள் பேர் வந்து சிதம்பரம் தானே அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைங்க என்னோடய பேர் முருகேசன் அப்படின்னாராம். அச்சோ, நீங்கள் இல்லையா, உங்களை பற்றி தான் இவ்வளோ பாராட்டினான் மக்கள் பூரா, அப்போ உங்களோடது இல்லையா பேர் அப்படின்னு ஒன்று டப்புன்னு அவருக்கு இறங்கிடுதான். இறங்கினோடனே, யார் அவர், என்ன இப்படி சொல்கிறீங்க, யார் இவ்வளோ மக்கள்லாம் பாராட்டுறா, அப்படி ஒரு நல்ல குணங்கள் கொண்டவரா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம், அவ்வளோ தயாநிதி உள்ளம் கொண்டவர். அவர் நினச்சார்னா ஓடிட்டு இருக்கிற நேரத்தை மாற்றுவார், உதயமாகக்கூடிய சூரியனை நிற்க வைப்பார், பூமியவே திருப்பி போடுவார். அவர் அசைந்தால் எல்லாம் அசையும், அசையாட்டி எதுவும் அசையாது. அப்பேற்பட்ட யார் இந்த ஊரில் பெரியாள், எங்கே வந்து பார்த்துட்றேன்னு சொன்னாரா, நேராக அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனாரா, அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலுக்கு போட்டாராம். இதோ அந்த சிதம்பரநாதர் நடராஜ பெருமான் தான் நான் சொன்னேன், இவரை விட நீ பெரியாளா அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே அந்த மனிதருக்கு, ஐயோ உண்மை இல்லை, உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த தெய்வம், பக்தர்கள் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார், ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை பண்ணிட்டு இவ்வளோ கர்வமும் கோபமும் கொண்டிருக்கோம், இது நல்ல பேரை கொடுக்காது. ஆக நம்ம இதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பக்தனாக இருந்து எல்லா ஆன்மாக்களுக்கும் நல்லது செய்தோன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்தினார் இந்த சுவாமிஜின்னு சொல்லிட்டு அங்கேயே காலில் விழுகிறார். தெய்வத்தையும் காலில் விழுகிறார், குருக்கிட்டையும் காலை விழுகிறார். அன்னையிலேருந்து பக்திமயமான நிலையில் மாறிட்டார். உண்மைங்க, பக்தி என்றைக்குமே கை கொடுக்கும். அந்த பக்தி உள்ளே போயிடுத்துனா கெட்டது வெளில போதும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய ரகசியம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறது பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 3/5/2021 ஸ்ரீபிலவ வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 1:54 வரை. பின்பு திருவோணம். இன்றைய திதி சப்தமி. மாலை 7:36 வரை. பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி வீர சிவாஜி தினம். இன்றைக்கி திருவோண விரதம். ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நிறையா பேர் பார்த்துட்டோம்னா, அந்த தேங்காய் சுவாமிகிட்டேருந்து அல்லது கோயிலில் வச்சு பூஜை பண்ண தேங்காய் வாங்கிட்டு போகிறது, அப்படி இல்லைன்னா மரத்துலேருந்து இயற்கையாக விழுந்த தேங்காய் எடுத்து கட்டி சந்தன குங்குமம் விட்டு தொழில் ஸ்தாபனங்கள்லாம் வச்சுப்பா. அது ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கோம். அது மட்டுமில்ல, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை, பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மற்றவங்களை பற்றி பேசும்போதோ இல்லை மற்றவங்களை பற்றி இன்னொருத்தர் நம்மக்கிட்ட பேசும்பொழுதோ அதை பற்றி நம்ம சுவாரஸ்யமாக கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் இவாளை பற்றி குற்றம் சொல்லும்போது நீங்களுமா கேட்டுருந்தேன்னு கேட்குற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்துடும். அதே தான் உண்மை. ஆக இன்றைய தினத்தில் நல்ல தெய்வ பக்தி துணை நிற்கும், கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிடித்தமான உணவுகளை வாங்கி சாப்பிடுவேன், அதே மாதிரி பிடித்தமான பொருட்களை மற்றவாளுக்கு கிஃப்டாக கொடுப்பேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முன்னவனே, ஆணை முகத்தவனே, முக்தி நலம் சென்னவனே, தூய்மை சுகத்தவனே, மற்றவனே, சிற்பனே, செஞ்சடையான் சேரனே,
விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, செலவுகள் அப்பப்போ வரும், வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் அப்பப்போ வந்துட்டுருக்கும், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுமாதிரி வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோமான்னு பார்க்கணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும். கோயில் காரியங்களுக்கெல்லாம் எடுத்து நிறையா பண்ணுவேன். உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகள் நல்ல உள்ளங்களுக்கு நீங்கள் செய்வேல், அது பின்னாடி உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்கூல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு, படிப்புக்கு உண்டான தேவைகள்லாம், அதற்குண்டான செலவுகள், ஐயோ செலவாயிடுதே செலவாயிடுதேன்னு கவலைப்படாதீங்க. பின்னாடி நல்ல வருவகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வானுகிரகங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் நம்ம நிச்சயம் ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சிருவோங்கிற எண்ண பலம், அந்த எண்ணம் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மிருகசீரிஷம் திருவாத நட்சத்திரத்தில் இருக்கவா இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் சொல்லும் பொழுது இன்னொருத்தரை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தை தவிர்த்துக்கணும். சில நேரங்கள் நமக்கு தப்பான யோசனைகள், தப்பான விஷயங்கள் மற்றவா சொல்லும்போது அது பெருசாக காது கொடுக்க கேட்க வேண்டாம். இறைவன் இருக்கார், நிச்சயம் நமக்கு நல்லது செய்வாருங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் விஷயங்கள் பேசக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி கொடுக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது 4-5 நாள் கழித்து பண்ணிக்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் சில தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருந்தால் நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களுக்காக மனசங்கடங்கள் வேண்டாம். அருகில் இருக்கிறவனால் பிரச்சனைகள் போகும். பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும். வரலேங்கிற வருத்தத்தை விட வருங்கிற சந்தோஷத்தை எதிர்பார்த்துருங்க, நல்ல காரியம் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தங்கள்லாம் அப்பப்போ சில காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லுவா, சில நேரம் சொல்லாமல் இருப்பா. ஏன் சொல்லலை அப்படின்னு போய் நீங்கள் அதை மனசங்கடத்தோடு கேட்காதீங்க. காரண காரியத்தாக தான் எல்லாமே பண்ணுவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறையா காரியங்கள் விருப்பத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப வெற்றியாக மாறும். நினச்ச காரியம் சந்தோஷமாக நடக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு முதல் தரமாக நீங்கள் போட்ட ஒரு பெரிய அச்சாணின்னு சொல்லலாம். அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன். எல்லாருடைய பாராட்டுதலும் குவியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில விஷயங்களில் வைராக்கியத்தோட சில காரியங்கள் பண்ணுவேன். நல்லது யாரு, கெட்டது யாரு, நல்லவா யாரு, கெட்டது யாருன்றது தெரிய வரும். முக்கியமான இடத்துலேருந்து முக்கியமான நபர்கள் பேசுவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். அருகில் இருக்கக்கூடிய வழிபாடு ஸ்தலங்களுக்கெல்லாம் மனசில் நினச்சி வழிபாடு பண்ணுவேல். அந்த கோயிலுக்குண்டான சில நன்கொடைகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பல். வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணம், சீமந்தம் போன்ற நல்ல காரியத்தை பற்றி பேசுவீங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகளை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஜாதகம் பரிகாரம் போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய தினமாக இருந்துருக்கும். சில நேரம் ஒரு சில காரியங்கள் தடைபெற்று போனால் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். சில காரியங்கள் வேக வேகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் 4 பேர் 4 விதத்தில் சொல்லுவா, அவாவா ஐடியாஸ் அவாவா மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் என்ன தோன்றுறதோ அதை எடுத்து பண்ணுங்கள். அதுவும் குழந்தைகள் அம்மா அப்பா பேச்சை கேட்டுண்டு எந்த காரியத்தை பண்ணாலும் குருவுடைய பேச்சை கேட்டுண்டு பண்ணணும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இடம் வீடு பொருள் வாகனங்கள் இது போன்ற நல்ல காரியங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல சந்தோஷகரமான செய்திகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, விருச்சிக ராசி என்பர்களே,
நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருந்தால் ஒற்றுமையாக சேருவா. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. மன உளைச்சல் இருந்த விஷயங்கள்லாம் போகும். உங்ககிட்ட செண்டை போட்டவா மன்னிப்பு கேட்பா. மனசில் கோவப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பெரியவர்களை கூடமாட இருந்து கவனித்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நாலு பேர் நாலு விதத்தை சொன்னாலும் சகிச்சுண்டு சரி நம்ம ஜெயித்தாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவா திருப்பி இங்கேயே வரலாங்கிற எண்ணங்கள் தோணும். இல்லை வேறு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணலாம், இல்லை வேறு இடம் வேலைக்கு பார்க்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் தோணும். தாராளமாக முயற்சி எடுங்க. ஒன்று பிடித்ததுக்கப்புறம் இன்னொன்று விடுங்க. வீட்டில் தெய்வீக வழிபாடு பண்ணுறது நல்ல மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் மனசு இறங்கின போது இன்னொருத்தர் ஆறுதல் சொல்லணும். இல்லை நானும் இப்படி தான் பேசுவேன்னு பேசவே படாது. இன்றைய தினத்தில் தெய்வீக விஷயங்களுக்காக, அந்த நாமத்துக்காக, தெய்வ வழிபாட்டுத்துக்காக நேரத்தை செலவு பண்ணும்போது அது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி அன்பர்கள் கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டும் சரிசமமாக பார்த்து செலவு பண்ணுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் ஏதோ நம்ம பண்ணிவிட்டோம், இனிமேல் அப்படி கிடையாது. நம்மளுடைய எதிர்காலத்துக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம சேர்த்து வச்சு தான் ஆகணும். முந்தைய எல்லா சௌகரியங்களும் இருந்தது, இப்போவும் இருக்குது. இனிமேலும் இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அனுகூல்யம் பிறக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். நிறைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கேனும் வீட்டில் உடல் உபாதைகள் இருந்தால் உடனே தன்வந்திரி ஹோமங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருந்துன்னு இருக்குவா, அதே மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா இது நடக்காதுன்னு தெரிஞ்சது போவோம். பல பேர் இது பண்ணால் அது பண்ணால் சரியாகும் சரியாகும் சொல்லும்போது காதில் வாங்கி காதில் விட்டுடுவேன். எல்லா காரியங்களும் அமைதியாக இருந்து பார்த்துப்பேன். அவள் சொல்கிற மட்டும் பொறுமையாக இருந்து பல விஷயத்தை கவனிப்பேன். சரி பேசி பேசி என்னத்தை சாதித்தோம், பேசிக்காமல் நம்ம நிறையா காரியத்தை சாதிப்போமே அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேன். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நிறைய சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் கன்வீன்ஸ் ஆகாத நீங்கள் கன்வீன்ஸ் பண்ணி அந்த காரியத்தை சாதிச்சுடுவேன். அதே மாதிரி நீங்கள் போனால் அந்த காரியங்கள் வெற்றியாகும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வியாபாரம் நன்னா போகலேன்னு சொல்லிட்டு அதை திருப்பி தொடர்ந்து நடத்தி கையில் இருக்கிறது பூரா செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து அதை ஸ்டெபிளைஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, சுகமான நாள். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சில நேரங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவேன். அதை பற்றி கவலைப்படாதீங்க. பொறுத்தோர் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துகிட்ருக்கவா, அரசாங்க ரீதியாக இருந்துகிட்ருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸை அப்படியே வைடாக நீங்கள் வந்து பெருசாக்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, அந்த பேச்சு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிறருக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்துகிட்ருக்கும். வாகனங்கள் வாங்கிறதுக்கு இன்றைய தினத்தில் உகந்த நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தேவி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு யதார்த்தமாக பார்த்துட்டோம்னா ஒரு ரொம்ப ஆபத்து கால நெருங்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துட்டுனா காளி. அந்த பயத்தை போக்கக்கூடியவர் யார் அப்படின்னா துர்கை. அந்த பயத்தை போக்கக்கூடிய யார் அப்படின்னா பைரவி. பயத்தை போக்கக்கூடிய யார்னா பைரவர் நரசிம்மர். இப்படி சுவாமியினுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா நம்ம கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வர பகவான், இப்படி நிறைய தெய்வத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா.
அந்தமாதிரி பயத்தை போக்குறதுக்கும் அதே மாதிரி தெளிவற்ற விஷயங்களை தெளிவாகிறதுக்கும் நம்மளுடைய எதிரி தொல்லைகள் போகிறதுக்கும் நம்மளுக்கு தடைகள் நீங்கிறதுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரத்த சந்தன வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த சந்தனம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடையில் கேட்டால் தெரியும். இந்த ரத்த சந்தனத்தை அழகாக ஒரு இதில் குழைச்சிக்கோங்க. குழைச்சிட்டு அதை நல்லா கட்டி சந்தனமாக வச்சுக்கணும். அப்படி கட்டி சந்தனமாக வச்சுட்டு அந்த கட்டி சந்தனத்தை சுவாமியினுடைய பாதத்தில் அல்லது மார்பில் வச்சிடணும். அப்படி வச்சுட்டு சுவாமியினுடைய படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துலையே அப்படி வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க சுவாமியினுடைய பாதத்தில் இருந்து அடுத்த நாள் கார்த்தால் அந்த சந்தனத்துக்கு நடுவில் லேசாக தண்ணியை குழைச்சி ரெண்டு மஞ்சளை வச்சு அதற்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு தீபாராதனை காண்பிக்கணும். அப்படி காண்பித்து அந்த சந்தன பொடியை, அதான் அந்த ரத்த சந்தன கட்டியாக இருக்கிறத குழைச்சிண்டு தினம் தினம் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். சரி சார், இந்த வழிபாடு எங்கே நாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பிரசித்தி பெற்ற பகவதி அம்பாள் கோயிலில் இந்த ரத்த சந்தன வழிபாடு பண்ணுறா. அந்த வழிபாடுடைய ஒரு பிரதிநிதி வழிபாடு தான் இந்த வழிபாடு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரிய அளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும், பயங்கள் போகும், நம்மளுக்கு தொல்லைகள் தீரும், நம்மளுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். சில நேரம் பதட்டம் இருந்தால் பதட்டம் போகும். ஏதேனும் வீட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற சம்சயம், கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள் நம்மளை விட்டு போகும். அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆக ரத்த சந்தன வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்தில், அதுவும் அந்த காலம் மட்டும் இல்லாத இந்த காலத்தில் கூட கோயிலில் நீங்கள் அபிஷேகம் பண்ணால் சுவாமிக்கு சந்தனத்தை வைத்து எடுத்து கொடுக்குற வழக்கங்கள் நீங்கள் பார்ப்பேன். இன்றைக்கும் பழனியில் திருத்தணி போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இரவு போகும் பொழுது சுவாமிகிட்ட சந்தனத்தை வச்சுருவா, அடுத்த நாள் கார்த்தால் அந்த சந்தனத்தை கையில் கொடுப்பா, நம்ம சாப்பிட்டுக்கணும், நெற்றியில் இடமாட்டோம் இல்லையா. இந்த மாதிரி இந்த ரத்த சந்தன வழிபாடை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஒருவேளை சார் எனக்கு ரத்த சந்தனம் கிடைக்குமா, ஏதாவது வழி இருக்கான்னா, நான் வாங்கக்கூடிய இடம் நம்பர் 7397394829, அவங்ககிட்ட தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். சரி, எத்தனை நாள் இதை பண்ணிக்கிறது? நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டு அந்த சந்தனத்தை டெய்லி நெட்டிலிட்டுண்டாலே போதும், பெரிய பலன்களை கொடுக்கும். அப்படி மந்திரம் சொல்லும்போது என்ன சார் சொல்லணும்? ஓம் பகவதம்பிகையே நமக, ஓம் பகவதி அம்பிகையே நமக, ஓம் பகவதி அம்பிகையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இல்லை பகவத்யே நமக, இல்லை பகவத்யே நமகங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும், அற்புதமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.